இந்திய அணி இதுவரை கண்ட ஆறு அபாயகரமான பேட்ஸ்மேன்கள் பற்றி பார்க்கலாம். முதலாவதாக கபில் தேவ். ஒரு காலத்தில் டெண்டுல்கர் அவுட் ஆகிவிட்டால் டிவியை அணைத்துவிட்டு சென்று விடுவார்கள். ஆனால் கபில் தேவ் காலத்தில் அவர் விளையாட்டை காண்பதற்கு மற்ற வீரர்கள் எப்பொழுது அவுட் ஆவார்கள் என்று காத்து கிடப்பார்கள். 1983 வருடம் உலகக்கோப்பை போட்டியில் கபில் தேவ் அடித்த 175 ரன்கள் தான் இதற்கு சான்று. இரண்டாவதாக நவ்ஜத் சிங் சித்து. பொதுவாக சிங் என்றால் கோபக்கார ஆளாகத்தான் இருப்பார்கள் என்று 90s கிட்ஸ் இவரை பார்த்துதான் தெரிந்து கொண்டார்கள். இரண்டு பந்துகள் ரன் வரவில்லை என்றால் மூன்றாவது பந்தில் இவருக்கு சிக்ஸர் அடித்தே ஆக வேண்டும். டெண்டுல்கருக்கு முன்னாடி ஷான் வர்னாவை பந்தாடியது இவர்தான். மூன்றாவதாக அஜய் ஜடேஜா. பார்ப்பதற்கு தான் ஆள் அமுல் பேபி போல இருப்பார். எப்பொழுதுமே சிரித்த முகத்துடன் விளையாட வரும் ஜடேஜா ஓர் அபாயகரமான பேட்ஸ்மேன். கடைசி நேரத்தில் இறங்கி 30-40 ரன்கள் வரை 20 பந்துகளில் அடித்து விடுவார். 1996 உலகக்கோப்பை போட்டியில் யார்க்கர் ஸ்பெஷலிஸ்ட் வக்கார் யூனஸின் பந்தை தவிடுபொடியாக்கிவிட்டார். அதுவரை உச்சாணி கொம்பில் இருந்த வக்கார் யூனஸின் கெரியரில் ஒரு கரும்புலியை வைத்துவிட்டார். நான்காவதாக யுவராஜ் சிங். 6 பந்துகளில் 6 சிக்ஸர் அடித்து என்னிடம் மோதாதே என இங்கிலாந்தின் தலைசிறந்த பவுலர் ஸ்டூவர்ட் போர்டுக்கு ஒரு வார்னிங் கொடுத்த அபாயகரமான வீரர் யுவராஜ் சிங். டோனி தலைமையில் T20 மற்றும் 50 ஓவர் உலக கோப்பைகளை இந்தியா வாங்கியதற்கு 90% இவர்தான் காரணம். ஐந்தாவதாக ரோஹித் சர்மா. 3 முறை இரட்டை சதம் அடித்த ஒரே வீரர் இவர்தான். 10 ஓவருக்குள் இவரது விக்கெட்டை வீழ்த்தி விட வேண்டும், இல்லை என்றால் இந்திய அணி 300 ரன்களை கடப்பது உறுதி. ஆரம்பத்தில் எலிபோல் வந்தவர் இப்பொழுது புலியாய் மாறி பந்தாடுகிறார். 209, 264, 208 இவர் அடித்த 3 இரட்டை சதங்கள். ஆறாவதாக வீரேந்தர் சேவாக். பயமே எனக்கு இல்லை என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர் இவர்தான். ஆட்டத்தின் முதல் பந்தாக இருந்தாலும் சரி, 99 ரன்களில் இருந்தாலும் சரி, பந்து எல்லை கோட்டையை நோக்கித்தான் போகும். செல்ஃப்லெஸ் அண்ட் ஃபியர்லெஸ் என்ற வார்த்தைக்கு இவர்தான் உதாரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.